காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி அடிக்கடி பேட்டி கொடுப்பதற்கும் சட்டசபைக்குள் பேசுவதற்கும் தகுதியற்றவர் என்று காங்கிரஸ் சட்டசபை கொறடா ஜான் ஜேக்கப் சட்டசபை வளாகத்தில் கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் உட்கட்சி மோதலுக்கும் எண்ணற்ற கோஷ்டிகளுக்கும் புகழ் பெற்றது. அதேபோல அடிதடிரகளை, சட்டை கிழிப்பு, வேட்டி உருவல் போன்றவற்றிற்கும் பெயர் போனதாக கூறப்படுவது உண்டு. இதுவரை கட்சி அலுவலகங்களிலும் கட்சி நிர்வாகிகள் கூட்டங்களிலும் இருந்து வந்த மோதல் தற்போது சட்டசபை வளாகத்திற்குள்ளும் வெடித்துள்ளது. சட்டசபையில் வியாழனன்று நடந்த மானிய கோரிக்கை விவாதத்தின் போது பேசிய முதல்வர் ஜெயலலிதா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்ஷல் நேசமணிக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று அறிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சி சட்டசபை செயலாளர் விஜயதாரணி, முதல்வரின் முடிவிற்கு வரவேற்பு தெரிவித்தார். மேலும் மத்திய அரசிடம் பேசி தமிழகத்திற்கு தேவையான நிதியை பெற்றுத்தர முயற்சிப்போம் என்றும் அவர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட சட்டசபை காங்கிரஸ் கட்சியின் கொறடா ஜான் ஜேக்கப், கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி பேச விஜயதாரணிக்கு தகுதி கிடையாது என்றும், அவர் வீண் விளம்பரத்திற்காக அடிக்கடி பேட்டி கொடுப்பதாகவும் கூறினார். இதனால் பேட்டியின் போதே இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. சிறப்பு திட்டங்களுக்கு நிதிகள் பெறப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் சட்டப்பேரவையில் கருத்து தெரிவித்தார். நிச்சயமாக காங்கிரஸ் உறுப்பினர்கள் என்ற வகையிலும், தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் என்ற வகையிலும் மத்திய அரசிடம் நாங்களும் இந்த கோரிக்கையை முன்வைத்து வலியுறுத்தி தமிழகத்திற்கு மேலும் சிறப்பு திட்டங்களுக்காக நிதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கேட்போம் என்று உறுதியளித்திருக்கிறோம். பத்திரிகைக்காரர்கள் நியாயமாட்டு சொல்லணும். மனசாச்சாச்சியில இங்க தலைவர் இருக்காங்க, கொரோனா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இல்ல கொரோனா, காங்கிரஸ் கட்சியில எங்க தலைவர் இருக்காரு, துணைத் தலைவர் இருக்காரு, கொரோனா இருக்காரு. ஆனா அங்க சும்மா வந்து நின்றுட்டு டெய்லி ஒரு கதை அடிக்க நாங்க காங்கிரஸ் கட்சி தயார் இல்ல. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாம வந்து நின்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி பேசினா நாங்க அதை ஒத்துக்கிட மாட்டோம், ஏத்துக்கிட மாட்டோம். நேசமணி எங்க தாத்தா காரர் தாங்களே பேசணும். அப்படி பேச எங்க ஆட்கள் வரும், எங்க ஆட்களை ஓவர்டேக் பண்ண கூடாது. உங்களுக்கு இங்க வந்தா கட்சி தலைவர்கள், கட்சி துணைத் தலைவர், கொறடா இவங்களை எல்லாம் மனசாக்கணும். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்த உடனே என்னதோ ஒரு பெரிய பேட்டி கொடுத்த போறேன். இந்த அம்மா ஒண்ணு மத்திய அரசுல இருந்து வாங்கி கொடுத்துடாது. மத்திய அரசு கொடுக்க வேண்டியதை கொடுப்பாங்க. தமிழக அரசு இன்று அந்த அம்மா விளம்பரத்துக்காக, சுய விளம்பரத்துக்காக. இதுநாள் வரையில் சத்தியமூர்த்தி பவன் வரை நீடித்து வந்த காங்கிரசின் கோஷ்டி மோதல் தற்போது சட்டசபைக்குள்ளும் புகுந்துள்ளது.